ஞானிகள் அனைவரும் ஜீவகாருண்ய தலைவர்கள் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அப்படி இருந்தால் இதோ இது ஒரு படிகட்டு. அந்த அந்த அது போன்ற கொனைக்கட்டித்துக்கு ஒரு படிகட்டு. அப்போ ஞானிகளை வணங்கினால் இதை விட சிறப்பு. அப்போ ஞானிகளை வணங்கினாலும் இது கொண்ட இந்த பண்பு இருக்கணும் அவனுக்கு. அப்போ ஞானிகள் எத்தனை பேரும் ஜீவகாருண்ய தலைவர்கள். அது போன்ற குணப்பண்பு எனக்கு வரவதற்கு என்ன செய்யணும்? அவர் ஆசி பெற வேண்டும். அவர் ஆசி பெறதுக்கு என்ன செய்ய வேண்டும்? காலை எழும் போதே 10 நிமிடம் நாமத்தை சொல்ல வேண்டும். அவர் கேட்கிற ஆறு அவனை கேட்க வேண்டும். எப்படி அடியின் ஜீவகாருண்ய உள்ளவனாக இருக்க வேண்டும். என்ன எனக்கு வன்மனம் இருக்கு, லோபித்தனம் இருக்கு, நான் எப்படியா உன் ஆசி பெறப்போகிறேன்? உன் ஆசி பெறுவதற்கு உன் ஆசி பெறுவனால் நீ ஜீவக தேவ ஜீவகாரணி இருந்தாலே நீ அருள் செய்வாய். ஆக உன் ஆசி பெற எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று கேட்க வேண்டும். அப்போ அவர் ஜீவகாரணி இல்லைனா அருள் செய்ய மாட்டார். உன்னை கேட்கிற எனக்கு இல்லை என்று எனக்கு தெரியும். பல ஜென்மத்தில் புலால் உண்டவன் பொய் சொன்னவன் அடாது செய்த பாவிதான் லோபி. அது அந்த முன் செய்த பாவம் தான் எனக்கு லோபித்தனமாகவும் வறுமையாகவும் நோயாகவும் பிரச்சனையாக இருக்கு. இப்படி குணைக்கெடு உள்ளவன் பல பிரச்சனை உள்ளவன் ஜீவகாரணி உள்ளவனை எப்படி மாறுவேன்னா உன் திருவடியையே நான் நம்புகிறேன். உன் நாமத்தை சொல்கிறேன். ராமலிங்க சாமிகளே, மாணிக்க வாசகா, திருஞான சம்பந்தரியான்னு சொல்கிறேன். இதை தவிர எனக்கு உபாயம் தெரியவில்லை. உபாயம் எனக்கு தெரியவில்லை. உன் திருவடியே எனக்கு தெளிவான பாதை காட்டணும். பூஜை செய்கிறான், அதான் உண்மையான மிக அன்பர் மாதம் சொன்னது போல் திருவடியை பூஜை செய்ய பூஜை செய்ய என்ன ஏற்படும்? நிச்சயமாக அது போன்ற ஒரு குணக்கேடுகளை நீங்கும். அப்போ மாத அன்னதானம் செய்கிறான். ஆக ஒரே மைய கருத்து இந்த அதிகாரத்தை சாரமே கருணை காட்ட வேண்டும் என்பதுதான். அந்த பண்பு இன்னும் உலகத்தில் இருக்குது. அதனால் தான் உலகம் நீடித்து இருக்குன்னு சொல்கிறான் வள்ளுவன். நாம் அந்த பண்பை வளர்த்து கொள்ள வேண்டும். இல்லை என்றாலும் குற்றமில்லை, வளர்த்து கொள்ள. 6வது மனிதன், 6வது அறிவுள்ள மனிதனுக்கு தான் இந்த பண்புகள் இருக்குது. 5 அறிவுள்ள ஜீவராசிகளுக்கு கிடையாது. 6வது மனிதன், 6வது மனிதனை பற்றி தான், 6வது மனிதனுக்கு தான் இந்த பண்பு வேணும். 6வது அறிவு உள்ளவன் தான் 5 செய்வான். படைத்தல், காத்தல், அருளல், மறைத்தல், ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல், 5 செய்யும் வல்லமை 6வது அறிவு உள்ளவனுக்கு. இந்த 6வது அறிவு உள்ளவனுக்கு தான் நூலெல்லாம் எழுதியிருக்கிறான். 6வது அறிவு உள்ளவன் தான் தன் ஆன்மாவை பற்றி அறிந்து கொள்ள முடியும். ஆன்மாவை பற்றி உள்ள மாசு, அந்த மாசு தான் அறியாமை உண்டு பண்ணும். அந்த அழுக்கு காமச்சேர், காம அழுக்கு, அதை பற்றி அறிந்து கொள்வதற்கு 6வது அறிவு தான். புரிந்து அந்த உடம்பை பற்றி அறிந்து கொள்ள முடியும். அறிந்து அதுக்கு என்ன உபாயம்னா உள்ளும் ஜோதியை தட்டி எழுப்ப வேண்டும். உள்ளே இருக்கிற ஜோதியை தட்டி எழுப்பினால் அது 5 செய்யும் வல்லமை. இறக்கிக்கு என்ன கடவுள், கடவுளுக்கு என்ன அல்லது இறக்கிக்கு என்னன்னா ஆக்கல், காத்தல், அழித்தல், அந்த 3 தான் அதுக்கு தெரியும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.